Hi listeners, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா A day in the life of smiling woman. இதை யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா A Margaret Rumble. இப்போ நம்ம ஆத்தரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். A Demi Margaret Rumble வந்து எப்போ பானானா 5th June 1939 இங்கிலாண்டில் பானானார். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், பயோகிராஃபர் அண்டு கிரிட்டிக். இவரோட பெஸ்ட் ஒர்க்குன்னு பார்த்தா A day in the life of the smiling woman. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டடான ஷார்ட் ஸ்டோரி. இதை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா 2011. இதை இந்த டைட்டிலில் வர மெயின் கேரக்டர் யாருன்னா ஜெனி ஜேம்சன். இவங்க வந்து ஒரு 30 வயசான ஒரு மேரீட் உமன். இவங்களுக்கு வந்து ஒரு 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு எடிட்டராக வந்து வீக்லி மேகசினில் வேலை செய்கிறாரு. இவங்களுக்கு டெய்லி ரொட்டீன் வேலை என்னென்னா அவங்க சில்ட்ரன்ஸை வந்து ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது. இவங்க வந்து ஒரு டிவி ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க சீக்கிரமாகவே வந்து கேமரா முன்னாடி வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பாப்புலர் ஆயிட்டாங்க. அவங்களோட டெய்லி ஒர்க் என்னென்னா டெய்லி அவங்களோட சில்ட்ரன்ஸை வந்து அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான ஸ்விம்மிங் திங்ஸு, அவங்களுக்கு வந்து தேவையான லஞ்சு, மணி, அப்புறமேட்டு அவங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் அவங்க தான் கொடுப்பாங்க. அவங்க டெய்லி ரொட்டீன் ஒர்க் வந்து டாய்லெட் பேப்பர் சேஞ்ச் பண்ணுறது, அவங்க ஹோமை வந்து க்ளீனாக வச்சுருக்கிறது, டெய்லி அவங்க சில்ட்ரன்ஸை வந்து ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, இதே அவங்களோட ரொட்டீன் ஒர்க்காக இருந்து. ஆனால் அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு டைம்னா அந்த டைமுக்கு பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. அவங்க எல்லா எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்வாங்க. அவங்க டிவி ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாமே வந்து நிறைய பீப்புள் வந்து லைக் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஹோம் வீட்லேயும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லார்கிட்டேயும் வந்து ஹாப்பியாக பேசிட்டு அவங்க சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஈஸியாக வந்து மூவ் பண்ணுவாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இவங்க வந்து சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஜெல்ஸ் இருக்கும். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுவார். அவங்க ஒரு நாள் நைட்டு வந்து பார்ட்டிக்கு போயிட்டு லேட்டாக ரிட்டர்ன் ஆவாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து சோஃபாவில் வந்து படுத்துட்டு அவர் வந்து ஒரு புக்கை வந்து படிச்சுட்டு இருப்பார். இவங்க சரி அவர் டயர்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மில்கை வந்து ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவர் வந்து கிண்டல் பண்ணிவிட்டு ரொம்ப அவங்க வந்து கோவப்படுற அளவுக்கு இவர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசுவார். ஆனால் வந்து அவங்க எதுக்குமே கோவப்பட மாட்டாங்க, எதுக்கும் கத்த மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து கூலாக எடுத்துகிட்டு அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து செக்ஷுவலாக வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். ஆனால் வந்து அதெல்லாம் நினச்சி பார்க்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கு வந்து அவங்க ஸ்கூலில் பசங்களை ட்ராப் பண்ணுறது, டிவி டேஷன் போகிறது, இப்படியே வந்து அவங்க வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு அவங்க டைம்னால் இந்த டைமுக்கு ஸ்கூலில் பசங்களை ட்ராப் பண்ணால் அந்த டைமுக்கு கரெக்டாக பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரொட்டீன் ஒர்க்காக வந்து வச்சுட்டு டெய்லி அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜெமி ஜான்சன் வந்து அவங்க வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு மாரல் உமனாக இருந்தாங்க. அவங்க ஃபேஸ் எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள பார்த்தா எப்பயுமே ஒரு பாசிட்டிவான திங்கிங் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப பெல்லி பெயின் இருந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு நாள் போய் டாக்டரை மீட் பண்ணுறாங்க. ஸ்கூலில் பசங்களை விட்டுட்டு போய் பார்க்கும்போது டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரபுள் இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பெல்லி ஆச்சிருக்கு, அது வந்து சீக்கிரமாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணி ஆகணும், இல்லைன்னா வந்து நீங்கள் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எதையுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்காமல் மனசை வந்து இது பண்ணாமல் அவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நம்ம போயிட்டு பிறகு நம்ம பசங்களை யார் பார்த்துப்பாங்க, நம்ம ஹஸ்பண்ட் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அவங்க வந்து இதுவாகுவாங்க, அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதை நினச்சிட்டே வந்து ஒரு நாள் வந்து ஸ்கூலில் பசங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு போக சொல்ல ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கூல்லேருந்து வந்து இவங்களை ஸ்பீச் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிவிடுவாங்க. சரி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அந்த டைமில் வந்து இவங்க
டாய்லெட் போக சொல்ல வந்து ரொம்ப ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும். அவங்க வந்து திருப்பி டாக்டர்கிட்ட போய் மீட் பண்ணி இது பண்ண சொல்ல கேட்க சொல்ல, நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப வந்து பலகீனமாக இருக்கீங்க, ரொம்ப அர்ஜெண்ட்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து அதை எதையுமே கேர் பண்ணிக்காமல் அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஹெட்மிஸ்டர் வந்து பொக்கே கொடுப்பாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே வந்து இவங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ரொம்ப பொலைட்டாக வந்து பேசுவாங்க. எல்லா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சிரிச்சுட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து ஹாப்பியாக போயிடணும், நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க. அந்த டைமில் வந்து இவங்களுக்கு ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, ஆனாலும் அந்த வழியெல்லாம் பொறுத்துட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் பேசி முடித்ததும் வந்து அவங்க அந்த ஸ்பாட்லேயே வந்து டயர்ட் ஆகிடுறாங்க. இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு எதை சொல்லணும், ஒரு பெண் வந்து ஒரு டெய்லி லைஃப்பில் வந்து எப்படி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து நம்மளை எல்லா ப்ராப்ளத்துலேருந்து மூவ் பண்ணி போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரி சொல்லுது. தேங்க்யூ ஃபார் த லிசனர்ஸ்.